தேங்காய் பால் சாதம் கேட்டிருக்காங்க. தேங்காய் பால் சாதம் எடுத்துகிட்டுலாம் போக வேணாம், தேங்காயில் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும், அது டெம்பரேச்சர் தாங்காது, வெளியில் உள்ள அந்த சூட்டுக்கு தாங்காது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் சாதம் நீங்கள் செய்யும்போது தேங்காய் பால் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் சாதம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும், தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணது சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. செகண்ட் பால் இருக்குல்ல அந்த பால் சேர்த்துக்கலாம், இல்லை தேர்ட் பால் இருக்குல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அந்தமாரி. இப்போ மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கீங்க, அரிசி அளவு வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கொல கொலன்னு வரவே வராது. பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, ஜீரகம் தாளிச்சிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டாவே போதும், வெங்காயம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயிலே சேர்த்துக்கணும். பாத்திரம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கீங்க, ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருக்குல்ல அது ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், அதுவும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பெலாம் வேணாம், வெறும் பட்டையும் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது கூட சேர்த்துக்கலாம். இது மூணும் சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா அந்த பாலோட அளவு இருக்குல்ல அதுவும் தண்ணி ரெண்டுமே ஊற்றிடுங்க. ஒரு கொதி வரும் பாருங்கள், அந்த டயத்தில் கல் உப்பு போட்டுருங்க. கல் விட்டு போது உப்பு ஒரு கல் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் சாதம் வழி சாதம் இது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக ரெடி ஆனது சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அந்த தண்ணி கொதிச்சோன்னா இந்த அரிசி நம்ம ஊற வச்சு வச்சுருப்போம்ல அரை மணி நேரம், அதை இது கூட போடுங்க. கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுங்க, நல்லா வெந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.